இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ரோல்ஸ் ராயல்ஸ். நமக்கு கனவுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் காரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு 40-50 லிட்டர் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பெயிண்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே மோஸ்ட்லி ரோல்ஸ் ராயல்ஸ் கார் தயாரிக்கிற ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாங்காங் என்ற இந்த ஒரு பகுதியில் தான் அதிகமாக ரோல்ஸ் ராயல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா இந்த நாட்டில் பணக்காரங்க மட்டுமே இருக்கிறதுனால இந்த ஒரு காரை வாங்குறாங்களாம். அந்தமாரி ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் இருக்கிற வீல்ஸில் இருக்கிற ரோல்ஸ் ராயல்ஸ் லோகோவை வந்து சுத்தவே சுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்தமாரி உங்களால் நம்ப முடியுமா? ரோல்ஸ் ராயல்ஸ் காரை குப்பை வண்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். 1930 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மன்னருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் காரை மேட் பண்ணுறதுக்கு 6-7 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்த்து செய்கிறதுனால தான் அது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை. டாட்டா, பை பை.